ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் ஒரு ரீட்டைல் யூனிட். இதோட பில்ல சோஷியல் மீடியாஸ்ல நான் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் நான் இதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, ஒன் பிளஸ் இயர்பட்ஸை கிவ் அவே பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது என்னென்ன கிரைட்டீரியாஸ்னா லேட்டரா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். இப்போ நம்ம ஒன் பிளஸ் இயர்பட்ஸ்க்கு வருவோம். ஊர்ல இருக்க எல்லா பிராண்ட்ஸுமே அவங்களோட டிடபிள்யூஎஸ் பட்ஸை எப்பயோ லான்ச் பண்ணிட்டாங்க, பிளஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் மாடல்ஸ் வேற வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஏன் ஒன் பிளஸ் இவ்வளோ லேட்டாக லான்ச் பண்ணாங்க, அதுக்கு காரணம் என்ன? லேட்டான என்ட்ரியா இருந்தாலும் ஒரு பெஸ்டான என்ட்ரியா இல்ல ஓரளவுக்கு ஓகேவான என்ட்ரியா? மத்தபடி இந்த 5000 செக்மெண்ட்ல ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் ஓர்த்தா இல்ல அதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஹே கைஸ், என் பேரு சிவா, நீங்க பாத்துட்டு இருக்கிற எஸ்பி டெக் ரிவ்யூ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க, பிளஸ் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு குயிக்கான அன்பாக்சிங்க பார்க்கலாம். இப்போ நம்ம டைப் சி கேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேபிள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ப்ளஸ் நீங்கள் எந்த அடாப்டர் வேணாலும் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர்பட் கேஸ். இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதை ஒன் பிளஸ் நாட் ப்ளூன்னு சொல்கிறாங்க. இதில் ரெகுலரான ஒயிட் அண்ட் டார்க் கிரே கலர்ஸ் இருக்குது. இந்த கலர் பிடிக்காதவங்க நீங்கள் ஒயிட் அண்ட் டார்க் கிரேவை வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஒரு டிசைன் பார்க்கல, இது ஒரு மேட் ஃபினிஷ் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக நான் இது ஒரு கிளாசி ஃபினிஷாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் மேட் ஃபினிஷ் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டைப் சி ஸ்லாட் இருக்குது, பின்னாடி ஒரு சின்ன சர்க்கிள் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் பேர் பண்ணணும்னா நீங்கள் பட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ ஒயிட் லைட் பிளிங்க் ஆச்சுன்னா பேரிங்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேர் ஆகி முடிஞ்ச உடனே க்ரீன் இல்லை ரெட் லைட் பிளிங்க் ஆகும். ரெட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டரி லெவல் 20% கீழே இருக்குது, க்ரீனாக இருந்துச்சுன்னா 20% மேலே இருக்குது. இப்போ நீங்கள் க்ளோஸ் இன்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்னாப்பியாக இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை. பில்ட் வைஸ் இது ஒரு டாப் நாட்ச்னு தான் சொல்லணும். இப்போ இயர்பட்ஸுக்கு வருவோம். இதில் மொத்தம் 3 மைக்ஸ் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கணும். பட் அதை பற்றி நம்ம லேட்டராக இந்த வீடியோவில் பேசலாம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் புல்லட் சீரீஸில் வர மாதிரியே சி ஷெல் இன்ஸ்பயர்டு சிடி பேட்டர்ன் டிசைன்னு சொல்கிறாங்க. பார்க்க நல்லாவே இருக்குது, அதுலேயும் நல்லா அழகாக ஃபிட் ஆகுது. மற்றபடி இந்த பாக்ஸில் யூசர் கைடு ப்ளஸ் சேஃப்டி வாரண்டி புக்லெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதோட இயர் ஃபிட் பற்றி பேசுவோம். நான் ஒரு 8:00 மேலே 13 minutes ஜாக் பண்ணேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் தெரியல, என்னோட இயர்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஈவன் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓடினேன், இருந்தாலும் என்னோட இயருக்கு ப்ராப்பராக ஃபிட் ஆச்சு, இயர்பட்ஸ் கீழே விழவே இல்லை. எல்லா இயர்ஸும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதனால் என் பிரதர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னேன். டெஸ்ட் பண்ணையில் இயர்பட்ஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஸோ நாங்கள் ஜாகிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், பட் நீங்கள் தாராளமாக வாக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், சவுண்ட் குவாலிட்டி. கிட்டத்தட்ட 3-4 days யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஃபீலான கருத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் பவர்ஃபுல்லான பேஸ் இருக்குது, தேங்க்ஸ் டு 13.4 mm டைனமிக் டிரைவர்ஸ். டூன்ஸில் நல்லா ரிச்சாக இருக்குது, ஓக்கல்ஸ் கிளியராக லிசன் பண்ண முடியுது, ப்ளஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இது எல்லாமே ஒரு சர்ட்டன் லெவல் ஆஃப் வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா பேஸ் ப்ளஸ் ட்ரபிள் அதிகமாக ஃபீல் ஆகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 15-30 minutes தலைவலி வர கூட சான்சஸ் இருக்குது. பட் மீடியம் வால்யூம் இல்லைனா லிட்டில் ஹை வால்யூம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த ஒன் பிளஸ் இயர்பட்ஸில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. இந்த பட்ஸில் 35 mAh பேட்டரி இருக்குது. ஸோ 7 hours மியூசிக் பிளே பேக் இல்லைனா 4 hours காலுக்கு யூஸ் பண்ணலாம் ஒன் பிளஸ் கிளைம் பண்ணுறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, எனக்கு கிட்டத்தட்ட 5 hours நின்றுச்சு. இதுவே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இந்த செக்மெண்ட்டில். மற்றபடி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 420 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பேட்டரி தான், ப்ளஸ் நீங்கள் 30 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours ப்ளே பேக் பண்ணலாம். நீங்கள் 10 hours ப்ளே பேக் பண்ணலான்றத தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஒரு ஃபுல் சார்ஜ்லேயே பட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 hours தான் யூஸ் பண்ண முடியும்னு ஒன் பிளஸே கிளைம் பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு நீங்கள் திருப்பியும் ரீஃபில் பண்ணிக்கணும் சார்ஜர் கேஸில் போட்டு. மற்றபடி இந்த ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆக 18 minutes ஆகுது. இப்போ உங்ககிட்ட ஒன் பிளஸ் 6 இல்லைனா அதுக்குன்னா லேட்டராக லான்ச் ஆன ஏதாவது ஒன் பிளஸ் ஃபோன் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுங்க. டபுள் டேப் பண்ணிங்கன்னா சாங்ஸ் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணோன்னா அதே டபுள் டேப் தான். நீங்கள் 5 seconds ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் ரிஜெக்ட் பண்ணலாம். 3 seconds ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொபைல் ஸ்விட்ச் பண்ணலாம். பட் 3 seconds கிளைம் பண்ணுறாங்க, பட் நாங்கள் பார்த்ததில் 4 seconds ஆகுது ஸ்விட்ச் ஆக. ஸோ நீங்கள் இனிஷியல் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் பட்ஸ் டிடெக்ட் ஆக கிட்டத்தட்ட 5 seconds ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை டேப் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம்.
நீங்க பேர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான பேட்டரி லெவல் தான் காமிக்கும். இது ஒன் பிளஸ் செவன் ப்ரோன்றதுனால எங்களுக்கு கார்டு வந்துச்சு, பட் எங்களால வெறும் ரெண்டு இயர்பட்ஸ்லயும் எவ்வளவு பேட்டரிஸ் இருக்குன்னு மட்டும்தான் பார்க்க முடியும். மற்றபடி ஜென்ரலா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் எங்களுக்கு வரல. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ல ஒன் பிளஸ் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். இப்போ நீங்க ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் வாங்கினீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்றதுக்கு ஒன் பிளஸ் நாட் இல்ல ஒன் பிளஸ் எயிட் இல்ல எயிட் ப்ரோவால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒன் பிளஸ் செவன் ப்ரோ கூட இன்னும் அப்டேட் தரல. ஒன் பிளஸ் சீக்கிரமா அப்டேட் தரேன்னு சொல்லிருக்காங்க. எங்களால இப்ப கஸ்டமைசேஷன் வீடியோ காமிக்க முடியல. அது காரணம் ஒன் பிளஸ் நாட் ஆகஸ்ட் சிக்ஸ்த் டெலிவர் ஆக வேண்டியது. ஷிப்மெண்ட் தள்ளி போனதுனால ஆகஸ்ட் 12th தான் நம்ம கைக்கு வருது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். இதில் இன்பில்ட்டாக 3 மைக்ஸ் இருக்கிறதுனால நாய்ஸ் கேன்சலேஷன் தாறுமாற வேலை செய்யுது. அதோட சாம்பிள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹலோ விக்கி. ஆ சொல்லுங்கண்ணா. விக்கி, ஆக்சுவலாக ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை டெஸ்ட் பண்ண தான் கால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நல்லா இருக்கா? போன்ல பேச மாதிரி இருக்கா? நார்மலா தான் இருக்கு, எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம தான் இருக்கு. இது நான் போனுக்கு ஸ்விட்ச் பண்றேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லிரு. ஒரே நிமிஷம். ஹலோ விக்கி. ஆ சொல்லுங்க. இப்போ எப்படி கேக்குது? யா லைட்டா டிஃபரன்ஸ் தெரியுது, பட் ஆனா அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அதுவே அதுவும் கிளியரா தான் கேட்டுச்சு. அதுவும் கிளியரா தான் கேட்டுச்சா? இப்போ இப்போ கேக்கும் போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆமா டிஃபரன்ஸ் தெரியுது, இன்னும் நல்லாவே கிளியரா கேக்குது. சோ இப்போ இப்போ பட்ஸ் போட்டுட்டேன். பட்ஸ்ல தான் பேசுறேன். எப்படி இருக்கு விக்கி? வருவோம். நீங்க அடிக்கடி கால் பேசுறவங்களா, பிளஸ் உங்களுக்கு வயர்ட் இயர்போன் யூஸ் பண்ண பிடிக்கலையா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா டிடபிள்யூஎஸ் இயர்போனை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இது ஒரு கரெக்டான சாய்ஸ். ஏன்னா இதுல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க ஒரு மியூசிக் லவர்னா அடிக்கடி சாங்ஸ் லிசன் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா இதோட ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓப்போல இருக்கு என்கோ W31. அதை கண்டிப்பா நீங்க வாங்கலாம். 1000 ரூபீஸ் கம்மியாவே இருக்கு. இல்ல நான் ஒரு பேஸ் லவர் பிளஸ் நான் ஒன் பிளஸ் போன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இப்போ நம்ம ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் கிவ் அவேக்கு வருவோம். இந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா சில கிரைடீரியாஸ் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா லிஸ்ட் பண்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கங்க. இதோட முதல் கிரைடீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேனலோட சப்ஸ்கிரைபரா நீங்க இருக்கணும். செகண்ட் கிரைடீரியா பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர்ல எங்களை ஃபாலோ பண்ணிருக்கணும், பிளஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிருக்கணும். தேர்ட் கிரைடீரியான்னு பாத்தீங்கன்னா உங்களோட FB, இன்ஸ்டா, ட்விட்டர் ஐடியா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கணும். ஃபோர்த் கிரைடீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சோஷியல் மீடியா பேஜ்ல இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிருக்கணும், பிளஸ் எனக்கு அதே சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல டேக் பண்ணிருக்கணும். எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் ஷேர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஃபேஸ்புக், ட்விட்டர் இல்ல இன்ஸ்டால மட்டும்தான் இருக்கணும். இல்ல ப்ரோ அது ஒரு பிரைவேட் அக்கௌண்ட், என்னால ஷேர் பண்ணி டேக் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம். எப்படி நாங்க லக்கி ட்ரா பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா commentpicker.com சைட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவோட URL பேஸ்ட் பண்ணி அதுல ரேண்டமா 5 பேரை சூஸ் பண்ணுவோம். அந்த 5 பேர்ல யார் எல்லாம் கரெக்டா நான் சொன்ன மாதிரி கிரைடீரியாஸ ஃபாலோ பண்ணிருக்காங்க, பிளஸ் ஒரு இம்பார்ட்டன் அப்டேட், யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒன் பிளஸ் இயர்பட்ஸ் கிடைக்கும். இவ்வளவுதான் இந்த கிவ் அவேயோட கிரைடீரியாஸ். என்னோட இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் லிங்கை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அதெல்லாம் செக் பண்ணி கிரைடீரியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ இந்த லக்கி டிராவை ரன் பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு இந்த வீடியோ 50K வியூஸை ஹிட் ஆகுதோ வித்தின் அ வீக் கண்டிப்பா லக்கி டிராவை ரன் பண்ணிடுவேன். என்னோட இன்ஸ்டா இல்ல ட்விட்டர் அக்கௌண்ட்ல வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு 50K மிகப்பெரிய விஷயம், பட் உங்களுக்கு 50K வியூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். இவ்வளவுதான் இந்த ஒன் பிளஸ் இயர்பட்ஸோட ஓவர் வியூ. இந்த வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு கம்பாரிசன் வீடியோ தான் வேணும்னா என்ன பிராண்ட் என்ன மாடல்னு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சா வாங்கி கண்டிப்பா கம்பாரிசன் வீடியோ போடுறேன். இந்த கிவ்அவே கிரைடீரியால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.